ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோலேயே ஒரு ரெண்டு மூணு க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் கேட்குறீங்க குழந்தைங்களுக்கு எப்போலேருந்து குழந்தைங்க அவங்களாம் வந்து உணவு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, செல்ஃப் ஃபீடிங். அதுக்கப்புறம் ரெண்டு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு ஃபுட் சார்ட் போடுங்க, என்ன மாதிரியான உணவுகள் கொடுத்தா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்குறீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு வீடியோலேயே வந்து ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு எப்போலேருந்து நீங்கள் வந்து அவங்களாம் செல்ஃபாக வந்து சாப்பாடு எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 8 மாதம் 9 மாதம் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொம்ப சாஃப்டாக இட்லி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க, அவங்களாம் வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி வச்சுருங்க. அப்போது வந்து ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கு மேலேயே வந்து நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து அழகாக கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். குழந்தைங்க வந்து சிந்தி தான் ஆரம்பிப்பாங்க, சிந்தினாலும் பரவாயில்லன்னு நீங்கள் விட்டுருங்க. நம்ம வந்து க்ளீன் மட்டும்தான் பண்ண போகிறோம். நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் ஊட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது பெரிய வேலையாக போய் முடியும். அதனால் 10 மாதம் ஆகிட்டாவே நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே குழந்தைங்க வந்து எல்லா விதமான உணவுகளுமே எடுத்துப்பாங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இட்லி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா கையில் வந்து நல்லா மசித்து அதை வந்து சின்ன சின்ன பாலாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சிட்டிங்கனாவே போதும், அவங்க வந்து எடுத்து அழகாக சாப்பிடுவாங்க. கீழே சிந்துறாங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து அதை வந்து பொருட்படுத்தாதீங்க அவங்கள. அப்படி தான் குழந்தைங்கனாவே மேலையும் கீழையும் சிந்தி தான் சாப்பிடுவாங்க, அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. சிந்தினாலும் பரவாயில்லன்னு நீங்கள் வந்து குழந்தைங்கள்ட்ட அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சூத்து வத்தல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி வைங்க. அந்த சிப்ஸ் ஐட்டம்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க, ஏன்னா சிப்ஸ் எல்லாம் வந்து குழந்தையோட தொண்டையில் போய் ரொம்ப குத்த ஆரம்பிச்சிரும். சில குழந்தைங்க வந்து முழுங்கிருவாங்க, அதை போய் தொண்டையில் மாட்டிக்கும். அதனால் இந்த குச்சி குச்சியாக இருக்கிற சிப்ஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு, வாழைக்காய் சிப்ஸு, இந்த ஐட்டம் சிப்ஸ் ஐட்டமே வந்து கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு நல்லா கடித்து சாப்பிட்ற டைமில் வந்தால் மட்டும்தான் கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து ஹர்ஷிதா என்னென்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நீங்கள் பாருங்கள், பார்த்தாவே உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கோம். முன்னாடி வந்து ரைத்தா சாப்பிட்டா, அவளே எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணா, ஆனால் பாருங்கள் நல்லா சாப்பிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே வச்சுருக்க சாலடை எடுத்து அவளாக எடுத்து சாப்பிட்றா பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து வீட்டில் வந்து குக்கும்பர் வந்து ஒரு நாளைக்கு ஒருக்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து குக்கும்பரை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பாப்பாவுக்கு கொடுத்துருவேன். தக்காளி கட் பண்ணும்போது சாப்பாடு ஃப்ரீயாக கட் பண்ணும்போதே பாப்பாவுக்கு கொடுத்துட்றதுனால நல்லா அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா பாப்பா. அந்த என்ன கேட்குறீங்கன்னா, சத்தான உணவு எதுன்னு கேட்குறீங்களா, இதெல்லாம் தான் மெயினான சத்து. ஏன்னா நம்ம வந்து சமைச்ச உணவுகளை விட பச்சை காய்கறிகள் தான் வந்து அதிக விட்டமின்ஸ் இருக்குது, அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா சாப்பிட்டா ரொம்ப விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கும், நல்லா சத்தானது கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் மேலே வச்சுருக்க தக்காளியை வந்து எடுத்து ஒரு 2 வாய் வச்சா அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பிடிக்கல, வச்சுட்டு திரும்பவும் வந்து இன்னொரு தக்காளியை வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்டா. இந்த மாதிரி நீங்கள் வந்து விட்டுறணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து விட்டுறணும். ஆனால் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து கையில் கொடுக்கக்கூடாது. அப்போ குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சுட்டு தொண்டைக்கு போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாவே ரொம்ப சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் வந்து, உங்கள் பாப்பாவுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி உணவுகள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேங்க, நான் வந்து பாப்பாவுக்கு இந்த உணவு கொடுத்தா உடம்பு போடும், இது கொடுத்தா உடம்பு போடும் அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் எதையுமே கொடுக்கல. நான் வந்து இதை ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை அப்படியே சாப்பிடுவோம் பாப்பா. அவளுக்குன்னு நான் தனியாக எதையுமே நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன். முன்னாடி வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த 1.5 வயசு வரையிலும் பாப்பாக்குன்னு தனியாக குக்கரில் பண்ணி நான் பண்ணேன். ஆனால் இப்போ உள்ள ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை அப்படியே கொடுத்துட்றதுனால அவளுக்குன்னு எதுவுமே நான் தனியாக செய்கிறது கிடையாது. அதனாலேயும் கூட அவள் வந்து கொஞ்சம் கரெக்டாக நான் வந்து வெயிட்டு வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். பாப்பாவோட வெயிட்டு கரெக்டாக இருக்குது இப்போதைக்கு. தொட்டு சாப்பிடுங்க.
இப்போ பாப்பா என்ன சாப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கபாப் சாப்பிட்றான். நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. நான் வந்து காரம்லாம் நல்லா கொடுத்து பழகிட்டதுனால இதுதான் சாப்பிட்ணும், அதான் சாப்பிடக்கூடாதுன்னு. நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகிட்டா பாப்பா. அந்த விதத்தில் நாங்கள் வந்து ஸ்பெஷலாக எதுவும் பாப்பாக்குன்னு ஆர்டர் பண்ணி செய்கிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நான், அப்புறம் ஹலீமு, அதுக்கப்புறம் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து மட்டன் கபாப்பு, கடாய் உள்ள கபாப்பு எல்லாமே பாப்பா எடுத்துக்கிறா பாருங்கள். நான் வந்து ஃபீட் பண்ணவே இல்லை, நான் வந்து குட்டி குட்டி பீஸாக மட்டும் கட் பண்ணி வைக்கிறேன். ஃபுல்லாக பாப்பா எல்லாத்தையும் சாப்பிட்டாரா பாப்பா. ஆமாம் இரு சுடுது, ம் இதை எடுத்துக்கா. ஆ எடுத்துக்க எடுத்துக்க இப்போது பார்த்தீங்கன்னா பாப்பா வர்றது எல்லாமே வந்து என்னென்ன சாப்பிட்றா அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவள் இப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதமும் முட்டை பொரியலும் வச்சேன். இந்த நம்ம தண்ணி சாதம் சாப்பிடுவோம் இல்லையா, பழைய சாதம், அதை வந்து அவளுக்கு வந்து புளிஞ்சு போட்டு முட்டையும் அதுவும் கிண்ணத்தில் வச்சேன். பாப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நான் வந்து சரியாக கேமரா எடுக்கலை, இந்த சைடு எடுத்ததுனால கிளியராக தெரியல எனக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டா அம்மா இன்னும் அந்த பழைய சாதமும் முட்டையும் கேட்டுக்கிட்டே இருந்தாள். பார்த்தீங்கன்னா நான் வச்சுட்டே இருந்தேன், பாப்பா சாப்பிட்டுட்டே இருந்தா. நான் என்ன எதுக்கு சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா சத்தான உணவுகள் இது தான் அப்படின்றது இல்லை. நீங்கள் எது கொடுத்தாலுமே குழந்தை சாப்பிட்டு வயிறு ரொம்பனாவே அதுவே சத்தானது எனக்கு தெரிஞ்சு. இப்போ பாப்பா சாப்பிட்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டு. காலையில் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு நாள் எல்லா நேரமும் இதே மாதிரி கொடுக்க மாட்டேன், சில நேரம் பழைய சாதம் கொடுப்பேன். இன்றைக்கி வந்து இந்த பிரெட் டோஸ்ட்டு கொடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா ஸ்பூன் கேட்டு அதில் வச்சு சாப்பிட்றத பாருங்கள். அவளே சாப்பிட்ருவா, நான் ஃபீட் பண்ணவே மாட்டேன், அவளே ஃபுல்லாக சாப்பிட்ருவா. என்னடா அது, ஹர்ஷிதாக்கு தோசை, தோசையும் சட்னியும், போய் உட்காந்து சாப்பிடுங்க. அம்மு போய் உட்காருங்க. ஹர்ஷிக்குட்டி ஓகேடா, போடா போங்க, போய் உட்காந்து சாப்பிடுங்க, ஓடுங்க. என்ன சாப்பிட்றீங்க? தோசை. தோசை அம்மோட டேபிள் எங்க? நேர வைங்க, கால வைங்க, கால கீழே கொண்டு போங்க, இப்படி உள்ள கொண்டு போங்க. குட் ஹர்ஷிதா, குட் கேர்ள். சாப்பிட்றா, சாப்பிடுங்க, சட்னி தொட்டு சாப்பிடுங்க. அந்த கையில் சாப்பிடணும். சாப்பிடு சாப்பிடு.
என்னடா குருவி? சூப்பர், நல்லா இருக்கா? யம்மி சொல்லு. இந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் பேர் கமெண்ட்ஸ் கேட்டதுக்கப்புறம் சரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம் அப்படின்றதுக்காக பாப்பா சாப்பிடும்போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்து எடுத்தது. ஆனால் எனக்கு வந்து இந்த வீடியோலாம் கொஞ்சம் கிளியராக எடுக்கலை, சாரி. இது பார்த்திங்கன்னா நான் வந்து பசிச்சது அப்படின்னா டீயில் வந்து பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவேன். பாப்பாவும் எனக்கும் டீ பிஸ்கட் அப்படின்னு கேட்பா. உடனே அவளுக்கு வந்து கொஞ்சமாக டீ ஊற்றி மேரி பிஸ்கட் தான் சாப்பிடுவாள். பார்த்திங்கன்னா அழகாக தொட்டு சாப்பிடுவாள் பாப்பா. இப்போ என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுக்குறேன். நம்ம ஒரு வெள்ளரி பிஞ்சாக இருந்தால் அப்படியே தோலோடையே கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் தோல் மொத்தமாக இருக்கனால தோலெல்லாம் சீவிட்டு தான் நான் கொடுப்பேன் எப்போவுமே. ஒரு நாள் இது கொடுப்பேன், ஒரு நாள் வந்து ஆரஞ்சு, அப்புறம் எப்போயாவது ஒரு ஆப்பிள் கொடுப்பேன், அவ்வளோதான். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் நான் கொடுப்பேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பாப்பாவுக்கு வந்து இப்படி தான் நான் வந்து எப்போவுமே சாப்பாடு கொடுப்பேன். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து 2 இயர்ஸ்க்கு ஃபுட் சார்ட் வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கும் கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஃபுட்டு குழந்தைங்களோட உணவுகள் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மினிட்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.